x is 3.5 la fourth sum parunga theerka 2 into root of x by a plus 3 into root of a by x is equal to b by a plus 6a by b appo idula root of x by a nu first varudha liya adha vandu namba y nu eduthukalam appo idha enna nu sollana 3 by nu podumbodhu idu 3 into irukku liya by nu podumbodhu idum root of a by x ngiradhu root of x by a nu maarikum idoda reciprocal dhaan idu appo இது என்னன்னு வரும் 2y ப்ளஸ் 3 பை y ஈக்குவல் டு இதை அப்படி எழுதிக்க வேண்டியதான் இல்லாட்டி நம்ம மீசியம் எடுத்து எழுதிக்கலாம் மீசியம் எடுத்தோம்னா இது குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க பி ஸ்கொயர் ப்ளஸ் 6a² / ab பி ஸ்கொயர் ப்ளஸ் 6a² / ab அப்படி எழுதிக்கலாமா ஓகே இது 2y ப்ளஸ் 3 பை y சரி இதை வந்து இதையும் மீசியம் எடுத்துருதுங்க 2y² + 3 பை y 2y² + 3 ஹோல்டு பை y ஈக்குவல் டு இது 6a² + b² / ab இருக்குது இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் ஓகே இப்போ இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஏவை மட்டும் நம்ம ஒய்னு மாதிரும்னு தெரிஞ்சா போதும் இதை வந்து என்ன பண்ணும் ஒய்யோட தலைகீழி தானே அப்போது 3 பை y எழுதிக்கலாம் இதை கீழே விட்டு 3 பை y எழுதிக்கலாம் இல்லாட்டி இதை y⁻⁻ சொல்லிட்டு அந்த ஒய்யை வந்து கீழே கொண்டாந்துக்கலாம் அதான் வெரி சிம்பிளாக இருக்கும் ஏன்னா இதனுடைய தலைகீழிங்கனால இதை y⁻⁻ சொல்லலாம் இல்லையா இல்லை 1 பை y சொல்லலாம் இப்படி தான் சொல்லிக்கலாம் அதனால தான் 3 பை y சரி அப்போது இதை நம்ம இதையும் குறுக்கு மில்ஸும் எடுத்து பெருக்கியாச்சு இதையும் பெருக்கியாச்சா இப்போ குறுக்கு இதை வந்து என்ன பண்ணலாம் இது குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம் அப்படியே 2y² + 3 into ab இஸ் ஈக்குவல் டு 6a² + b² into y அப்போது இப்போ இதை உள்ளே பெருக்கும்போது 2ab into y² 2ab into y² அப்போ இந்த ஒய் டேமுக்கு கொண்டாந்துருங்க மைனஸ் ஆஃப் 6a² + b² into y ப்ளஸ் 3ab = 0 அப்படியே சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இதில் வந்து ஏபி உள்ள வந்து என்ன வரும் 2ab into y² வரும் அப்போ ஒய் ஸ்கொயர் டைம் வந்துருச்சு அடுத்து ஒய் டைம் இங்கே இருக்குது இது அப்படியே இங்கே வரப்போ மைனஸ் போட்டுக்கு முன்னாடி -6 a² + b² into y இது +3 into ab அங்கே இருக்குது =0 இப்போது இன்ட்டு பண்ணால் என்ன வரணும் இந்த 2ab கொண்டாந்து இது 3ab கூட இன்ட்டு பண்ண 6a² b² வரணும் ஆட் பண்ணால் 6a² + b² அப்போ வெரி சிம்பிள் -6a² - b² ஏன்னா இது பாருங்கள் ஆட் பண்ணால் -6a² - b² வரணும் அப்போ இந்த -6a² - b² அப்படியே போடுங்க அப்போ தான் இன்ட்டு பண்ணும்போது +6a² b² வரும் ஆட் பண்ணால் அப்படியே -6a² - b² இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிட வேண்டியதான் மைனஸ் மட்டும் உள்ள கொண்டாந்து எழுதிட வேண்டியதான் அப்போ 2ab-ஆல் டிவைட் பண்ணுங்கள் 2ab-ஆல் டிவைட் பண்ணியாச்சு அதை காரணம் எடுத்துக்க வைத்தேன் அதே தான் நம்பருக்கு பதிலாக இங்கே 2ab இருக்குது இங்கே இதில் 6a² + b² இருக்குது மைனஸ் ஆஃப் இதில் 3ab இருக்குது ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற 2ab எல்லாம் வகுத்துட்டோம் வகுத்துட்டு அதில் மீதி என்ன இருக்கும் அப்படின்னா -6a² / 2ab இருக்குல்ல இதை வந்து சொல்லப்போனால் -3a / b இருக்குமா -3a / b இருக்குமா ஏன்னா கேன்சல் ஆகிரும் ஒரு ஏ கேன்சல் ஆகிரும் இதில் வந்து என்ன வரும் -b/2a வரும் அப்போது y-3a / b y-b/2a = 0 இதை தனியாக =0 போடும்போது y = 3a / b வரும் இதை தனியாக =0 போடும்போது y = b/2a வரும் இப்போ ஒய்க்கு பதிலாக வேல்யூ போட்டுருங்க ஒய்னா என்னது ரூட் ஆஃப் x/a ரூட் ஆஃப் x/a = 3a / b ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்கள் இதில் ரூட்டு கேன்சல் ஆகிருமா x/a = 9a² / b² இதையும் ஸ்கொயர் பண்ணும் இதையும் ஸ்கொயர் பண்ணும் இதையும் ஸ்கொயர் பண்ணும் 9a² / b² இங்கே இருக்கிற ஏ இங்கே இங்கே போகுமா அப்போ ரெண்டுமே இது கீழே இருக்கிறது இங்கே மேலே போகும் ஓகேவா அப்போது x = 9a³/b² இது ஒரு தீர்வு இதே மாதிரி இதில் ஒய்க்கு பதிலாக ரூட் ஆஃப் x/a போட்டோன்னா b/2a ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணால் x/a = b² / 4a² வரும் 4a² இந்த ஏவு இங்கே வர்றப்ப இந்த ஏவுக்கு இந்த ஏ கேன்சல் ஆகிரும் அல்லது இங்கே டேரெக்டாக ஒரு ஏவுக்கு ஒரு ஏ அதாவது கீழே கீழே இருந்ததுனா டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் பகுதிக்கு பகுதி இருந்ததுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் இதில் வந்து இது பகுதி தொகுதி இருந்தனால பகுதி தொகுதி பெருக்களுக்கு போயிடும் இது பகுதிக்கு பகுதி ஒரு அடி அடிச்சிட்டினா அப்போ b/4a சாரி b² / 4a x = b² / 4a ரெண்டு தீர்வு நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்துக்கலாம்